ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் கமல் நடித்த நீயா படத்தை வைத்து, அதை நினைவில் வைத்து எப்படி ராஜயோகத்தை பயிற்சி பண்ணுறது. ஏன்னா ராஜயோகம்ன்றது வந்து சகஜ ராஜயோகம், நிற்கும்போது, நடக்கும்போது, பார்க்கும்போது, பேசும்போது, எல்லா டைம்லையுமே பண்ணுற யோகம். இது இன்னும் யோகத்தை அப்படி இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்ட்டு மனிதர்கள் கற்றுக் கொடுத்த யோகாசனத்தை மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு யோசிக்க தோணும். ஸோ இறைவன் கற்றுக் கொடுக்குற இந்த ராஜயோகம் அப்படி தான். சகஜ ராஜயோகம்னா எந்த நேரமும் நீங்கள் யோகத்தில் இருக்கிறது, இறைவனின் நினைவிலே இருக்கிறது. இறைவன் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சால் தானே நினைவில் இருக்க முடியும். ஸோ அவர் சொன்னார், நீங்கள் முதல்ல உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த உடம்பு கிடையாது, இந்த உடம்பை இயக்கக்கூடிய ஒளிப்புள்ளி ஆகிய நட்சத்திரம் மாதிரி இருக்கிற ஒரு ஆத்மா புரு மத்தியில் இருக்குது, அதுதான் நீங்கள். இந்த இது மாதிரி அது பல உடம்பு எடுத்துருக்குது, அதனால் உடம்புல மயங்கிட்டாதீங்க. அது நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி எப்போனாலும் கேட்டுட்டு நீங்கள் வேறு ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஆத்மா தான் நான் அப்படின்றத சதா ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஆத்மாவின் தந்தை பரமாத்மா எப்படி நம்ம தந்தை நம்மள மாதிரியே இருக்காரோ அதேமாதிரி ஆத்மாவின் தந்தையும் ஒலி புள்ளியாக தான் இருக்கார். எங்கே இருக்காருனா இங்கே கிடையாது, இதுக்கு மேலே ஒரு சூட்சும லோகம் இருக்குது, ஒலி உலகம். அதுக்கும் மேலே பரந்தாமல் செம்பொன் நிறமான உலகம், அங்கே தோ பின்னாடி இருக்கிறார் இல்லையா, நடுவில் ஒலி புள்ளி இருக்குது, அது மாதிரி அவர் இருக்கார். நாமளும் அந்த மாதிரி தான் இருக்கும், நாமளும் அங்கே தான் இருந்தோம். அங்கேருந்து இந்த உடம்புல தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகி உடம்பை எடுத்து இப்போ இப்படி இருக்கிறோம். ஆனால் அவர் வர்றதே கிடையாது, அங்கேயே தான் இருப்பார். 5000 வருஷம் காலச்சக்கரத்தில் முதல் பாதி, அதாவது முதல் 2500 வருஷம் நாம் தேவதைகளாக இருப்போம். அதுக்கடுத்து மறுபிறவி எடுத்து 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 அடுத்த 2500 வருஷம் மனிதர்களாக இருப்போம். தேவதையாக இருக்கும்போது ஆத்மான்ற உணர்வு இருக்கும், மனிதனாக இருக்கும்போது நான் உடம்புன்னு நினச்சிக்கோங்க, உடம்புன்னு நினைக்கும்போது தான் துக்கம். ஸோ தேவதையிலேருந்து மனிதன் ஆகிறதுக்கு இறைவனுடைய உதவி தேவையில்லை, அதனால் இறைவன் அப்போலாம் வரமாட்டார். மனிதன்லேருந்து மீண்டும் தேவதை ஆக்கிறதுக்காக 5000 வருஷத்தோடைய கடைசி 100 வருஷத்தில் நரகத்தில் வரார். என்னென்னா நாம் தேவதையாக இருக்கும் பொழுது அது சொர்க்கம், இதே உலகம். நாம் மனிதனாகும்போது இதே நரகமாகிடுது, நரகமாக நாம் தான் மாத்திரம் அடுத்தது, அதனால தான் இப்போ அவ்வளோ துக்கம். ஸோ இறைவன் அந்த கடைசி 100 வருஷத்தில் இந்த ஞானம், எந்த ஞானம்னா மெயினாக நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைவு செய்யுங்க பண்ணிங்கன்னா இந்த நரகத்தில் 63 பிறவி எடுத்திருப்போம். ஸோ நரகத்தில் நாம் சரீர உணர்வில் பாவம் தான் பண்ணுவோம் எல்லாமே. ஸோ அந்த பாவம் எல்லாம் ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு, அதுதான் சமஸ்காரம்னுவாங்க அந்த பதிவு. ஸோ அதையெல்லாம் நீங்கள் எரிக்கணும், எரித்தா தான் ஆத்மா தூய்மை ஆகும் அப்படின்ட்டு அதுக்காக இறைவனை சாதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமானது என்னென்னா மாயா, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. இறைவன் எப்படி கண்ணுக்கு தெரிய மாட்டாரோ அதேமாதிரி அவரும் தெரிய மாட்டார். மாயான்றது அந்த 5 விகாரங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரமுமே தேக உணர்வு இருந்தால் தான் வர முடியும், ஆத்ம உணர்வில் வர முடியாது. அதனால் சொர்க்கத்தில் அது இருக்காது, அதனால தான் நீங்கள் தேவதைகளாக இருக்கிறீங்க. சரீர உணர்வு வந்தோடனே இந்த 5 விகாரங்கள் வந்துடுது இல்லையா. ஸோ இந்த 5 விகாரம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கூட பிரவேசமாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய விஷம், இதுதான் உங்களுடைய சக்தி, ஆத்மாவுடைய சக்தியெல்லாம் குடிச்சிடுது, இது நல்ல பாம்பு விஷம் மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் எல்லா தர்மத்திலுமே வந்து அவங்க முஸ்லீம் கிறிஸ்டின் வந்து சாத்தான் சைத்தான்வாங்க இல்லையா, அங்கேயுமே எப்படின்னா பாம்பு தான் கட்டியிருப்பாங்க, பாம்பு வந்து அந்த கனியை சாப்பிட சொல்லிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இந்து தெய்வங்களுக்கு பின்னாடி, தெய்வம்னா சரீரம் உள்ள மாதிரி சாமி இருக்கு, அவங்க எல்லாம் தெய்வங்கள், அதாவது தேவதைகள், நாம தான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம். கடவுள் ஒருத்தர் தான், இந்து மதத்தில் நிறைய கடவுள்லாம் கிடையாது. அந்த அல்லாஹ், பரமபிதா, சிவன் அப்படின்னு 3 பேருடைய ஒரே பரம் ஆத்மா, அவரும் ஆத்மா தான். உயர்ந்த காரியத்தை செய்கிறதுனால அவர் பரம ஆத்மான்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ அவரு தான் கடவுள் எல்லா தர்மத்துக்குமே, இந்து தர்மத்துக்குமே அவரை நாம சிவன் சொல்கிறோம். அவருக்கு மட்டும் சரீரம் கிடையாது இல்லையா. அப்போ அந்த அந்த ஆத்மா பரமாத்மா வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறேன்னா இந்த விகாரத்திலேருந்து பாம்பு மாதிரி பயந்துக்கிட்டு அதிலேருந்து உங்களை காத்துக்கோங்க அப்படின்றார். இப்போ நீயா படத்துக்கு வரும். நீயா படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாம்பு கடித்து, அதாவது பாம்பை வந்து ஜாலியாக கமலும் அவருடைய நண்பர்களும் ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி போகும்போது ஒரு பாம்பு சாவடிச்சிடுவாங்க, அதோடைய ஜோடி பாம்பு வந்து பழி வாங்கும், அதுதான் கதை. அது வந்து ஒரு பகுத்தறிவுக்கு எதிரான மாதிரி கதை இருந்தாலும் அதை விட்டுருங்க, நமக்கு தேவையானது எடுத்துக்குவோம். என்ன அப்படின்னா அந்த பாம்பு வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து சாவடிக்கும். கமலை சாகடிக்க வரும்போது எப்படி வரும் அப்படின்னா,
கமலுடைய மனைவி மாதிரி வரும். அப்போ ஒரு பாட்டு வரும், நான் கட்டிலின் மேலே கண்டேன் வெண்ணிலான. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கமல் இப்படி திரும்பி பார்க்கும்போது கண்ணாடியில் அந்த மனைவி பாம்பாக இருக்கிறத பார்த்துருவார். பார்த்த உடனே அவர் உஷாராகிடுவார், ரொம்ப உஷாராக ஒவ்வொரு அசைவும் உஷாராக எடுத்து வைப்பார். ஏன்னா அது பாம்புன்னு தெரியும், மனைவி ரூபத்தில் வந்திருக்கே தவிர அது பாம்பு தானே அவருக்கு நல்லா தெரியும். அந்த நினைவில் இருக்கும்போது தான் அவர் அவரை காப்பாற்றிக்க முடியும், இல்லையா அதை மறந்துட்டால் போச்சு. இதே தான் இங்கே மாயாவுடைய வேலையும். அது அந்த பாட்டை நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட யோகா பண்ண முடியும். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாமே மாயா தான், எண்ணங்களில் மாயா, பார்வையில் மாயா, எல்லாமே டக்கு டக்குன்னு இந்த ஐந்து விகாரத்தை ஏதோ ஒன்று கொடுத்து நம்மளுடைய ஆத்ம சக்தியை முறிஞ்சு எடுத்துடும் ஒரு வினாடியில். அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. அந்த பாம்பாவது பார்த்து கொஞ்சம் எட்ட போகலாம், இந்த பாம்பு எப்போ ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத பாம்பாக வேறு இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அது எப்படி வரும்னா, நம்ம தொடர்பில் இருக்கிறவங்க ரூபத்தில் தான் வரும். தொடர்பில் இருக்கிறவங்க ரூபத்தில் காமத்தையும் கோபத்தையும் பற்றையும் பேராசையும் அகங்காரத்தையும் நமக்குள்ளே இருக்கிறத தூண்டி விட்டு ஓடி போயிடும். அது வந்துட்டாலே நம்மளை அழிச்சிக்கிறதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, அந்த ஐந்து விஷயங்களே போதும். ஸோ ஒவ்வொருத்தரும் வரும்போது அவங்க நம்ம தொடர்பில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ரத்த உறவாக இருக்கலாம், கூடவே இருக்கிறவங்களாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், இவங்க ரூபத்தில் தான் மாயா வந்தாகணும். ஸோ அவங்கள இவங்க என்னுடைய உறவு அப்படின்னு நினச்சா அர்த்தம், இந்த தேகத்துடைய உறவு அவங்க, இந்த தேகத்துக்கு தான் அவங்க அம்மா, இந்த தேகத்துக்கு தான் மனைவி. ஸோ ஆத்மாவுக்கு கிடையாது, ஏன்னா ஆத்மாவுக்கு நிறைய தாய் தந்தை நிறைய உறவுகள் எடுத்திருக்கும் பல ஜென்மங்களாக. ஸோ அது கிடையாதுன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த உறவுகள்லாம் எப்படி எனக்கு வந்துச்சுன்னா கர்ம கணக்கு முடிக்க, போன தடவை யாருக்கு கடன்பட்டவங்களோ அவங்க தான் இப்போ ஏதோ ஒரு உறவில் எனக்கு நெருக்கத்தில் வருவாங்க. ஸோ அவங்கள நான் டார்ச்சர் பண்ணியிருந்தேன்னா இப்போ அவங்க டார்ச்சர் தான் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஞானம் இருக்கணும். இது கர்ம கணக்கு இறைவன் சொல்கிற ரகசியம். அப்போ ஒருத்தவங்க கோபப்படுத்துகிறாங்கன்னா நம்ம என்ன நினச்சிக்கணும், ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ வழியை கொடுத்துருக்கேன், அதை திருப்பி எடுக்கிறதுக்கு இப்போ வேறு ரூபத்தில் வந்திருக்குது. எப்படி நீயா படத்தில் பாம்பு கமலின் மனைவி ரூபத்தில் வந்ததோ அந்த மாதிரி ரூபத்தில் வந்திருக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷன் ஆக மாட்டீங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே டென்ஷன் ஆகாமல் அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்களும் டென்ஷன் ஆகாமல் ஒரு அமைதியாகவே இருப்பீங்க, ஒரு சாட்சியாக மட்டும் பார்ப்பீங்க. ஏன்னா கர்ம கணக்கு முடிகிறதுக்காக வருது, நம்ம வச்சதான் அங்கே எப்படி அவர் பாம்பை தொட்டதுனால தான் அது திரும்பி வருது, அதே மாதிரி இங்கேயும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்கள் தொட்டுட்டீங்க அதுதான் திரும்பி வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த அது திட்டுறதோ என்ன பண்ணுதோ பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் திட்டினதோ அதுவும் கரெக்டாக முடிஞ்சிடும். அது இந்த ஞானத்தை மறந்து நீங்கள் திருப்பி திட்டினீங்கன்னா என்ன ஆகுனா இன்னும் கர்ம கணக்கு தொடரும், திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கை நரகமாகவே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு மாயா அப்படின்ற முழு நினைவு உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் ஆத்மான்ற முழு நினைவு இருந்தாலும் தப்பிச்சிடலாம், இல்லாட்டினா அது மாயான்ற நினைவு இருக்கும். இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்து என்னென்னா, நான் ஆத்மா பரமாத்மா மட்டும்தான் எனக்கு சொந்தம், மற்ற எல்லாருமே ஆத்மா தான், எல்லாருக்குமே அவர் தான் தந்தைன்னா அப்போ எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான், சகோதரி கூட வர சகோதரன் தான், ஏன்னா ஆத்மாவுக்கு ஆண் பெண்லாம் கிடையாது. ஏன் சகோதரன் சொல்கிறோன்னா தந்தையுடைய ஆஸ்தி அடையிறதுக்காக வரும், அவருடைய ஞானத்தை கேட்டு சொர்க்கத்துக்கு போகிற சொர்க்கம் தான் அவர் கொடுக்குற ஆஸ்தி. அதனால் அந்த காலத்துலாம் ஆண் குழந்தைங்களுக்கு தானே ஆஸ்திக்கு அதிகாரின்னுவாங்க, அதனால் அப்படி சொல்கிறது. மற்றபடி இறைவன் ஆண் பெண் அப்படி எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் அவர். ஸோ அந்த ஆத்மா தான் நான், என்னுடைய ஒரே சொந்தம் தந்தை மட்டும்தான் அவர் நினைவிலே இருந்தீங்கன்னா கிட்ட வர்றதே தெரியாது உங்களுக்கு, ஒன்றுமே பண்ணாது எதுவுமே. ஸோ அப்படி இந்த படத்தை வைத்து கூட சகஜமாக சதா யோக நிலையில் இருக்க முடியும். யோகம்னா இங்கே விழிப்பு நிலை. என்ன விழிப்பு நிலை? மாயா கிட்டேருந்து நான் என்னை பாதுகாத்துக்குவேன், மாயா என்கிட்ட கொஞ்சம் கூட நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆத்மாவுடைய சக்தி இழக்காமல் இருக்கிறதுக்காக. அதே வந்து அதான் பரமபதத்தில் காட்டுறாங்களே, பரமபதம் விளையாட்டில் பார்த்தீங்கன்னா பாம்பு கொத்தணுன்னு சருன்னு கீழே வந்துட்டு, அது மாதிரி ஆத்மா சக்தி இறைவனை நினச்சி நினச்சி யோகா பண்ணி பண்ணி நம்ம ஏற்றுவோம், ஆனால் அந்த பாம்பு மாயா கிட்ட எப்போ மாட்டிக்கிறீங்களோ சல்லுன்னு இறங்கிடும் ஆத்மாவுடைய சக்தி. ஸோ அப்படி இறங்காமல் என்ன பாதுகாத்துக்கணும், ஏற்றிக்கிறதுக்கு வந்து இறைவனை நினைக்கிறது மட்டும்தான் வழி. ஸோ இதுலேயே நீங்கள் பிஸியாக இருக்கிறது தான் சகஜ ராஜயோகம். மற்றபடி இந்த ஞாபகத்தை எப்பயும் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா வேலையுமே பண்ணலாம், இந்த ஞாபகம் மட்டும் இருக்கணும். ஸோ இந்த ஞாபகம் இருக்குது, ஆனால் ஞாபகம் ஈஸியாக மறந்துடும் டக்கு டக்கு, எப்படி தான் மாயா அவ்வளோ டெக்னிக்காக வரும். எப்படி அந்த படத்தில் வந்து பாம்பு வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக எப்படி தான் சாகடிக்கணுமே தெரியாது, அதே மாதிரி
அது வந்து ஒரு மனிதனுடைய அறிவு இல்லையா அந்த படம் எடுத்தது. பட் இது மாயா, பயங்கர சர்வசக்திவான், இறைவனுக்கு ஈக்குவலான பவர் கொண்டவர் அவர். ஸோ அவருக்கு தெரியும் எப்படி எப்படி வீக்னஸ் எப்படி எப்படி அடிக்கலாம். ஆனால் இறைவன் வழி சொல்லிகிட்டே இருப்பார் அதை எப்படி நீங்கள் ஜெயிக்கிறதுன்னு. இந்த ஒரு தடவை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்த 2500 வருஷத்துக்கு அது உங்ககிட்ட வரவே வராது. சொர்க்கத்தில் மாயாவுக்கே வேலையே கிடையாது, சதா ஆனந்தத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி.